Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இங்க பாரு சித்தார்த்தா, இப்படி ஒரு காட்சிக்காக தான் நாங்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். பிரியம் இல்ல பிரியம் இல்லன்னு வாய்தா சொன்னாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பிரியம் தான் உன் அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கரெக்டா விழ போறானதும் தாங்கி பிடிச்சிட்டியே. பொம்மி, புருஷன் இப்படி ஈஸியா தூக்கிட்டு நடக்கணும்னா உடம்ப உன்ன மாதிரி ஃபிட்டா வச்சிருக்கணும் போல. எங்களுக்கெல்லாம் அது முடியாது. இன்னொரு நாள் அப்படி ஒரு போட்டி வச்சுப்போம் வீட்லயே. அத்தனை அன்பையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில காமிக்காம என் பேராண்டி நடிக்கிறான். வெக்கத்தை வெளிய காட்டிக்காம இருக்கீங்க, ஆனா கண்ணும் கட்டி குடுக்குது. சிவக்குது பாருங்க உங்க கண்ணும். பண்றதை எல்லாம் பண்ணிட்டு இந்த புனி பால் குடிக்குமான இப்படி உட்கார்ந்து இருக்கா பாத்தியா? மாப்ள, நம்ம போட்ட பிளான் அத்தனை வேஸ்ட். ஏறுக்குமார நடந்து போய் பொம்மி எப்ப நம்மள வாய திறந்து மாட்டி விடுவாளோங்கிற பயம் மனசுக்குள்ளே இருக்கு. சங்கடமா இருக்கு மாப்ள, இப்ப என்ன பண்றது? அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சரண்டர் ஆயிட வேண்டிதான். வேற என்ன மச்சான் பண்றது? உங்களை போய் நம்பின பாருங்க. டேய் ஜெகதீஷ், வாடா, அந்த கண்ட்ரோல்லா காட்சியை பார்க்காம விட்டுட்டியே. டேய் வினய், அவனுக்கு காட்டு. காட்டுறேன், இங்க பாருங்கண்ணா. வீட்டை விட்டு போகணும். நான் வீட்டுக்கு வரல, ஏன் சாப்பிட்டனா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை பொம்மி பொம்மின்னு சொல்லி அவ பெருமையவே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுறேன். இருடா, பொம்மி ஏதோ கூப்பிடுறான்ல, அதுக்குள்ள ரூமுக்கு ஓடுற. ஏண்டா இப்ப தானடா வெளிய போயிட்டு வர, நின்னு என்னன்னு கேட்டு போயேன். அண்ணா, இன்னைக்கு நீங்க மட்டும் நம்ம ஸ்வீட் கடைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நான் வாக்கு கொடுத்த மாதிரி 100 கிலோ அதிரசத்தை அனுப்பியிருக்கவே முடியாது. முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5-ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.